வெல்கம் டு டேட்டா கனெக்சல் சேனல். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, கரம்டான பிரிண்டை வந்து எப்படி வந்து சரி பண்ணுறது பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு ஜிஸ்பிசிக்குள்ளே போங்க. இப்போ இந்த யூஎஸ்பி டிரைவ் இருக்குல்ல, அது வந்து ரெண்டு இது வந்து ஓப்பன் ஆக முடியுது. அதனால் வந்து ஃபால்ட் வந்து ஃபார்மேட் பண்ணாலும் ஒர்க் ஆகாது. இப்போ ஃபார்மேட் பண்ணி பார்ப்போம். இந்த அன்னோன் கெப்பாசிட்டின்னு அமைக்குது, ஃபேட் டிஃபால்ட்டுன்னு அமைக்குது. இப்போ சரி பார்ப்போம். ஸ்டார்ட் கொடுத்து ஓகே கொடுங்க. விண்டோஸ் வாஸ் அனேபிள் டு கம்ப்ளீட் த ஃபார்மேட்டிங். ஓகே கொடுத்துருங்க. வெளில வந்துடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ வந்து உங்கள் விண்டோஸ் ஓப்பன் பண்ணி சிஎம்டி ஓப்பன் பண்ணிங்க. ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துங்க. கொடுத்துரு இதுமாரி வரும். அதில் ஃபஸ்ட்டு டிஸ்க் பாட்டன் டைப் பண்ணிங்க. கீழே டிஸ்க் பாட்டன் வந்துருச்சு பார்த்தீங்களா. அப்புறம் லிஸ்ட்டு டிஸ்க்குன்னு கொடுங்க. இப்போ டிஸ்க்கு ஜீரோங்கிறது வந்து ஹார்ட் டிஸ்க்கு, அது 465 GB என்னோடய ஹார்ட் டிஸ்க்கு. இப்போ வந்து டிஸ்க்கு ஒன்றுங்கிறது எக்ஸ்டர்னல் மெமரி 3724 MB. என்னோடய பென்ட்ரைவ் வந்து கரப்டான பென்ட்ரைவ் 4 GB. இப்போ வந்து செலக்ட் டிஸ்க்கு ஒன்று கொடுத்துக்கலாம். செலக்டட் டிஸ்க்கு ஒன்றுன்னு வந்துருச்சு. அப்புறம் க்ளீன் கொடுத்துங்க. க்ளீன் ஆகுது. சக்ஸஸ்ஃபுல்லி க்ளீனிங் த டிஸ்க்னு இருக்குது. அப்புறமேட்டு க்ரியேட் பார்ட்டிஷன் ப்ரைமரின்னு டைப் பண்ணுங்கள். அப்புறம் செலக்ட் பார்ட்டிஷன் ஒன்றுன்னு டைப் பண்ணிங்க. இதெல்லாம் நான் சைடில் கொடுக்குறேன் லைட்டில், அதெல்லாம் பார்த்துக்க இது பண்ணிங்க. அப்புறம் எக்ஸிட் கொடுத்துங்க. அசைன் கொடுத்துட்டு எக்ஸிட் கொடுத்துங்க. எக்ஸிட் கொடுத்துங்க. இப்போ ஃபார்மேட் டிஸ்க்குன்னு கேட்குது. ஃபார்மேட் கொடுங்க. அதை கேன்சல் பண்ணிட்டு ஃபார்மேட் கொடுங்க. அதில் போய் இப்போ வந்து 3 GB காமிக்க இருக்கீங்களா. ஃபேட் 32 டிஃபால்ட்டில் இருக்குது. இப்போ நான் வந்து பென்ட்ரைவ்னு அதை வந்து வால்யூம் லேபிள் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃபார்மேட் அடிக்க. ஓகே கொடுங்க. வார்னிங் மெசேஜ் வருது. ஃபார்மேட் ஆகிட்டுருக்கு. ஃபார்மேட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இது உள்ள ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நியூ ஃபோல்டர். இப்போ வந்து காமிக்க பார்த்தீங்களா ஸ்பேஸ். இப்போ நியூ ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் வந்து இந்த பென்ட்ரைவ் எஜெக்ட் பண்ணுறேன். சில பேர் எஜெக்ட் பண்ணால் திருப்பி ஒர்க் ஆகாமல் போயிடும். எஜெக்ட் பண்ணிட்டு திருப்பி ரீஇன்செர்ட் பண்ணுறேன். இன்செர்ட் பண்ணிட்டேன். இப்போ காமிக்கிது பார்த்தீங்களா, அதே ஃபோல்டர் காமிக்கிது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தாப்பில் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க.